வணக்கம் மூல நோயை குணப்படுத்துற ஒரு அற்புதமான மருந்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தண்ணிய தினமும் குடிச்சிங்கனாலே போதும் மூல நோயை முழுவதுமா குணப்படுத்திடலாம் மூல நோய்க்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் தாங்க மலச்சிக்கல் இல்லாம உங்க உடம்ப பாத்துக்கிட்டீங்கனாலே பல்வேறு நோய்கள்லேருந்து நம்ம உடலை பாதுகாப்பா வச்சுக்கலாம் உணவு பழக்கம் சரியானதா இருக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்டை விட்டுட்டு நம்ம பாரம்பரிய உணவு பழக்கத்துக்கு நம்ம மாறணும் உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூலத்தினால ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அதை குணப்படுத்துகிற ஒரு அற்புதமான தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து நாயுருவி வேர்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் இது போல வேர் மாதிரி குச்சி தான் இது இருக்கும் ஒரு டம்ளர் குடிநீர் ரெடி பண்றதுக்கு அஞ்சாறு குச்சியை சின்ன சின்னதா ஒடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மூல நோய் வந்தவங்க அதை குணப்படுத்துறதுக்கு இந்த நாயுருவி வேற தான் எடுத்துக்குவாங்க அப்பெல்லாம் எடுத்தாலும் மருந்து மாத்திரன்னு இன்னைக்கு போல பயன்படுத்த மாட்டாங்க வீட்டு வைத்தியத்திலேயே குணப்படுத்திடுவாங்க இது போல சின்ன சின்னதா இந்த குச்சியை ஒடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒரு டம்ளர் தண்ணிய ஊத்திட்டு தூசி இல்லாம நல்லா சுத்தமா கழுவிக்கங்க இது போல நல்லா கழுவிட்டு எடுத்துக்கங்க இதில் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் நல்ல தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க நீங்க வந்து காலையில இதை குடிக்கணும்னாக்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இது போல தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் இப்ப காலையில வந்துட்டு இது போல நல்லா இருக்கு பாருங்க தண்ணியோட கலரை பார்த்தீங்கனாலே தெரியும் வேர்ல இருக்கிற சத்து முழுவதும் தண்ணியில் இறங்கி இருக்கு அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி இது அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடணும் இது போல நல்லா மழை மழை தண்ணி கொதிக்கணும் பாருங்க தண்ணி கலர் எப்படி மஞ்சள்னு மாறி இருக்குதுன்னு சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தணும் இது ஒரு டம்ளர் அளவுக்கு வத்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணிய ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிடுங்க அவ்வளோதாங்க ஞாயிறுவி குடிநீர் ரெடி ஆயிடுச்சு பயில்சை குணப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான குடிநீரை ரெடி பண்ணியாச்சு மூளை நோய் இருக்கிறவங்க இதை தினமும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிக்கலாம் அதே போல் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிக்கலாம் இரவு இந்த தண்ணியை குடிக்கணும்னாக்க காலையிலேயே இந்த வேற ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் நல்லா இருக்கணும் ஊர்ண தண்ணிய நல்ல கொதிக்க வச்சுட்டு குடிக்கணும் மூளை இருக்கிறவங்க இந்த தண்ணியை தினமும் குடிக்கலாம் அறுவை சிகிச்சை செய்யணும்னு இருக்கிறவங்க கூட இந்த ஞாயிறுவி குடிநீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அறுவை சிகிச்சை செய்யாமலேயே மூல முழுமையா முழுமையாக குணப்படுத்திடலாம் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு இந்த மூல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது எந்திரிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்துட்டு திரும்ப உட்காந்து வேலை பார்க்கலாம் சில இடங்கள்லாம் இந்த நாயுருவி வேறாக கிடைக்காது ஆனால் இது மாதிரி நாயுருவி பொடியாவும் கிடைக்குது இது வந்துட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டோட விலை முப்பது ரூபா இதுல வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாயுருவி பொடியை போட்டுக்கங்க ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு இதில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனால நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நாயுருவி குடிநீர் ரெடி ஆயிருச்சு இத வந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க அதே போல இரவு சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி குடிச்சிருங்க உணவு கட்டுப்பாடோட நல்ல பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுங்க மூல நோயை முற்றிலுமா குணப்படுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க்யூ